வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஆர் பிளாஸ்டர். இது ஐஆர் பிளாஸ்டர்னா என்ன, அது எதுக்காக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஆர் பிளாஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ரிமோட், ஏசி ரிமோட்லலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வந்து சின்னதாக ஒரு குண்டு பல்பு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஐஆர் பிளாஸ்டர். அது சென்சர் வந்து ஐஆர் பிளாஸ்டருக்கான சென்சர் வந்து அதுதான். இப்போ ஒரு டிவி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வால்யூம் வந்து கம்மி பண்ணுறீங்க, அதாவது சவுண்டு கம்மி பண்ணுறீங்க. அந்த டிவியில் வந்து நீங்கள் பட்டனை அமுக்கின உடனே அந்த டிவியோட கோடிங் ஒன்று போட்டிருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் பட்டனுக்கும். அந்த வால்யூம் கம்மி பண்ணுறதை அமுக்கினோடனே அந்த கோடு வந்து ஐஆர் பிளாஸ்டர் போகும். ஐஆர் பிளாஸ்டரில் வந்து ரேடியோ வேவாக கன்வெர்ட் ஆகி ரேடியோ வேவாக வந்து சென்ட் பண்ணும். இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் ரிசீவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. டிவிலையும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏசிஸ்லையும் சரி, எது எதுலாம் நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரிசீவர்னு ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க. இப்போ டிவியில் வந்து ரிசீவர்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த ரேடியோ வேவ்ஸ் நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா ரிமோட்லேருந்து, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம வால்யூம் கம்மி பண்ணுற கோடை அனுப்பினோம் பார்த்தீங்களா, அந்த கோடை கன்வெர்ட் பண்ணி டிவிக்கு வந்து அந்த ரிசீவர் வந்து அனுப்போம். டிவிக்குள்ளே இருக்கிற அந்த ரிசீவர் அந்த மெயின் பாக்ஸ், டிவியோட மெயின் பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு அனுப்பும். அந்த கோடை அனுப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கு ஐஆர் பிளாஸ்டர். இது எதுக்கு மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொபைல் ஃபோன்ஸ்னால் நீங்கள் நம்ம எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லாம் இதை பார்த்துட முடியாது. பொதுவா பாத்தீங்கன்னா ரெட்மி மொபைல்ஸ் நிறைய பார்க்கலாம். அப்புறம் ஹையர் எண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப போக்கோல கூட வந்திருக்கு. ஹையர் எண்ட்ல வந்து சாம்சங் பார்க்க முடியாது, ஆனா இதுல பார்க்கலாம். ஹுவாவே மேட் 20 அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி ரெட்மி ஃபோன்ஸ்ல வந்து முக்காவாசி ஃபோன்ஸ்ல வந்து வச்சுதான் வரும். ஸோ இது எதுக்கு மொபைல் ஃபோன்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி தான். இப்போ நீங்கள் ஐஆர் பிளாஸ்டர் வச்சு ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஃபோனை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா எதாவது, அதாவது டிவி ரிமோட் மூலிமா எதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் ஃபோனை வச்சு, வால்யூம் கம்மி பண்ணலாம், மாற்றலாம். அதே மாதிரி ஏசி இந்த மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் மொபைலை வச்சு. நீங்கள் கேட்கலாம், ரிமோட்டில் வந்து நான் ஒன்றுத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ டிவி ரிமோட்னா டிவியை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதில் மொபைலில் மட்டும் நீங்கள் எப்படி ஒரு மொபைலில் உள்ள ஒரு ஐஆர் சென்சார் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து யூனிவர்சலாக கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமேனா 100% எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஒரு 85% வந்து எல்லா ஐஆர் ரிமோட்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி உங்கள் மொபைல்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஐஆர் பிளாஸ்டர் யூனிவர்சலாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஐஆர் பிளாஸ்டர் பற்றின தகவல். பார்த்துட்டு இருக்கிறது கேஜே தமிழ்.